Hi guys, this is Shiva. You are watching JUST Vlogs. So welcome back to my channel, guys. So if you are watching this channel first time, then previous video la poi parunga. Ungalukku pidichirundha kandipa subscribe pannikonga. Inniki vandha paathittingna Saturday time correct-a 5:45 agudhu. So we are planning for a ride today. Or a trip mari polam naanum en friends plan pannirkom. 6 o'clock kilambaradha engaloda plan. So already time ஆயிடுச்சு ஒரு 15 minutes தான் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். பைக் ரெடியாக இருக்குது, நானும் ரெடியாக இருக்கேன். இன்னும் கியர்ஸ் மட்டும் ரைடிங் கியர்ஸ் மட்டும் போட்டால் கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பைக்கில் போக போக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். ஹே கைஸ், ட்ரிப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எங்கே பிரேக் எடுக்கும்போது உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் ரெண்டு பேர்த்தையும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் தான் நைட்டே தூங்கணும்னு வைங்களேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரைடு போகிறோம் அப்படின்றனால அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து வெளில வரவே முடியல. கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் ஆச்சுங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீலகிரிஸில் இருக்க கொடநாடு போக போகிறோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கேம்ப் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக எங்கள் ஐடியா என்னென்னா, 3 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரிப்பு போய் வெளியில் போய், அதனால வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கேம்ப் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. எனக்கும் கேம்ப் ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபஸ்ட் டைம் இது எனக்கு லைஃப்பில். ரொம்ப நாள் ஆசை. இன்ஸ்டாகிராமில் நோண்டிகிட்டு இருக்கும்போது அதனால சஜஷன் வந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போயிட்டுருக்கோம். நான் இது ஃபுல்லாக வீடியோ பண்ண முடியுமான்னு தெரில. பைக்கில் போகிறது அதே காமிச்சிட்டே இருந்தால் போர் அடிக்கும் உங்களுக்கும். ஸோ அங்கங்கே மட்டும் நான் ஒரு லைவ் அப்டேட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி நேற்று நைட்டே வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே லூபும் பண்ணிட்டேன் செயினுக்கு. இப்போ ரூட் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம், கோத்தகிரி வழியாக கொடநாடு. இந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், காலையில் டைமில். ஏன்னா வந்து அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு மீண்டும் ஏதோ ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் கரெக்டாக 6:50. மோஸ்ட்லி அன்னூரில் ஸ்டாப் பண்ணுவோம். அப்படின்னு ஒரு 1 hour ரைட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பை பை. எனக்கு சிட்டிக்குள்ளே க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது பிடிக்காது. ஏன்னா ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து கொஞ்சம் அவுட்ரு வந்து போட்டுக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இல்லை அப்படிங்கிறனால, ஏர்லி ரைடு தானே, டிராஃபிக் இல்லை அப்படிங்கிறனால மார்னிங் க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஆல் செட். ஸ்டாண்டில் தான் ஈஸ்வரா. நமக்கு கேமரா முன்னாடி பேசுகிறத விட இந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் நமக்கு அந்த கேமரா பார்க்கும்போது காஷியஸாகவே இருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே போய் இயல்பாக பேசணும் அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். சரி, கற்றுக்குவோம் பொறுமையாக. இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் யூடியூபு சேனலெல்லாம். இது வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். இதுவும் கீப் சப்போர்ட்டிங் மீ, என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்டில் இருக்கோம். ஸ்டில் வி வில் க்ரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தையும் தொடங்குவோம். கொஞ்சம் இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய். ஃப்யூச்சர் பைக்கர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்படி போனால் எப்படி போகிறது? 2 லேனையும் முடிச்சுக்கிட்டாங்க. அதே வெதர் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சன்னியாகவும் இல்லை, ஏழைகளுக்கு இப்படி தான் இருக்கும், போக போக தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு பர்ஃபெக்ட் வெதர் ஃபார் ரைடிங். டயர்டாகாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கணும். அடாடா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோமே, சரி ஒன்று வாங்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மரம், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். சாப்பிட்டோம் சரணபவனில். இங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. வெதரு காலையில் கிளம்பும் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ என்னன்னா மண்டையை பழக்குது. அந்த ஜாக்கெட்டுக்குள்ளெல்லாம் எரியுது அப்படியே. வாவில் க்ளவுட்ஸ் பாருங்கள், அப்படியே ஏதோ காட்டன் எடுத்து அங்கங்கே வச்ச மாதிரி இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நிறுத்தினோம். இங்கே அங்கே பாருங்களேன், வண்டி இங்கே நிறுத்திட்டு அங்கே போயிட்டாங்க ஃபோட்டோ செஷன். ரெண்டு பேரும் பிஸ்னஸ் மேக்னெட்டு. இவர் வந்து யுவராஜ். டேய் இங்கே பாடுறா, ஹாய் சொல்லிடு. ஹாய். இவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் நிட்டிங் கம்பெனி வச்சுருக்காரு. அவர் கவின் ஃபோட்டோகிராஃபி ஃபியூச்சர் ஸ்டுடியோ தானே ஆண்டர்பனஸ். என்ன ரெண்டு போட்டோ எடுத்து நீ மட்டும் இத்தனை எடுத்து ரெண்டு தான்டா. ஹே கைஸ், அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே கோத்தகிரி வியூ பாயிண்ட்டில் நிறுத்தினோம். வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. டூரிஸ்ட் பிளேஸ் வரீங்க, மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸு, நேச்சரை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ப்ளீஸ் இனிமேல் யாரும் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி த்ரோ பண்ணாதீங்க. இதெல்லாம் மக்களுக்கு பல ஒரு மக்கவே மக்காது, அப்புறம் தானே ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இந்த குடிமகன்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே. இங்கே பாருங்கள், ஒரு பப்ளிக் பிளேஸு, 4-5 பேர் வந்து போகிற இடம். இப்படி தான் பாட்டில் நான் போட்டுக்குவோம். நல்ல வியூ பாயிண்ட்டு, ஆனால் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. கவர்மெண்ட் எவ்வளோ தான் எஃபர்ட் போடுவாங்க சொல்லுங்கள். நம்ம சிட்டிசன்ஸ்கிட்டேருந்தும் எஃபர்ட் இருக்கணும் நேச்சரை பாதுகாக்கிறதுல. வா, ஆக்சுவலி கிட்ட வந்துவிட்டோம் பிளேஸ்க்கு. இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க ரைடு. நல்லா பெண்டு நிறையா இருந்தது, வளைச்சி வளைச்சி சூப்பராக வந்துச்சு. பாருங்களேன் ரோடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, கூலாக இருக்குது. இன்னும் சில்னஸ் வரல, லைட்டாக அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் காற்றடிக்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. செக் போஸ்ட்டு, ஆனால் செக்கிங் ஆள் இல்லை. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ரெண்டு எதுக்குண்ணா இங்கே என்னடா டோல்? இல்லை புரியல, எதுக்கு டோலுன்னு புரியல. கேட்டால் பசுமையை பாதுகாக்க உருட்டு சரி விடுங்க. எதுக்கும் நல்லது நடந்தால் சரி. அந்த 20 ரூபாய் வச்சு, இந்த அந்த 20 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாங்குறவங்ககிட்டலாம் வச்சு அந்த நம்ம ஒரு லிட்டரான ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் கிடக்குது. பைசா வசூல் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இது காரில் வந்தாலும் 50 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ டீப் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. வந்துட்டவங்க பக்கத்தில் இது டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லா கூலிங் தெரியுதுங்க. சூப்பரில் பயமாக இருக்குது. ஃபாடா ஃபைனலி ரீச்ட். பார்க்கிங் பெருசாக இல்லை, இப்படி ரோட்டு மாதிரி தான் நிற்கணும். எந்தளவுக்கு சேஃப்டின்னு தெரியல. சேஃப்டியாக தான் இருக்கும் நம்புவோம். ஸோ ஹிமாலயன் அங்கே நிற்கிது, நம்ம வண்டி இங்கே ஸ்ட்ராங்காக தான் நிற்கு. பார்த்து விழுந்து ஸோ வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்புறம் மழை இருந்துச்சு.